Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will see the effective engineering books. So, in this particular section, we will minimize operational overhead. For example, you work a project, you use a database, you use a database to back up, you update a database, you use a cloud, இந்த மாதிரி ஆபரேஷனல் டாஸ்க் வந்து நம்ம பண்ணாம அது எங்கெல்லாம் அவைலபிளா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டைமும் அந்த காஸ்ட்டும் நமக்கு ரீயூஸ் பண்ணலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ப்ராடக்டை வந்து ஸ்கேல் பண்ணலாம், நம்மளுடைய ப்ராடக்டை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணலாம், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், புது புது ஃபீச்சரை நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த டைமையும் இந்த காஸ்ட்டையும் நம்ம எடுத்து நம்மளுடைய ப்ராடக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம நிறைய மார்க்கெட்ஸ்க்கு எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கேல் அப், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கலாம். ஸோ மினிமைஸ் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட். அர்லியராக பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸை வந்து பேக்கப் பண்ணுறது, அதை அப்டேட் பண்ணுறது எல்லாமே அதுக்கு ஒரு ஆள் வச்சு அவங்களுக்கு பே பண்ணி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ அதெல்லாமே வந்து கிளவுட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளவுட் சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த காஸ்ட்டை நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு செலவு பண்ணலாம். ஸோ மினிமைஸ் ஆப்ரேஷனல் ஓவர் ஹெட் வேர் எவர் பாசிபிள். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியராக மாறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.